திஸ் இஸ் ஃப்ரம் ஓஜா சேனல். இன்னைக்கு நம்ம மலேசியால ஒரு சால்வ் பண்ணாத கேஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன ஆள் யாருன்னா நூரின் ஜசிங். இவங்க 8 வயசுல இருக்கிறப்ப வந்துட்டு இந்த பிள்ளைய வந்துட்டு கடத்துறாங்க. ஆகஸ்ட் கடத்தி செப்டம்பர் இந்த பிள்ளைய கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைய கண்டுபிடிக்கிறப்ப ரொம்ப ஒரு கொடூரமான நிலைமையில தான் கண்டுபிடிச்சாங்க. ஈவன் அந்த பிள்ளையோட அம்மா அப்பா கூட இதுதான் அவங்க பிள்ளைன்னு சொல்லி முதல் தடவை காமிக்கிறப்ப அவங்களுக்கு அடையாளமே தெரியல. ஸோ இந்த கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸ்க்கு போகிறது முன்னாடி இந்த சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இந்த கேஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த கேஸ்க்குள்ளே போகலாம். நூரின் ஜஸ்லீம் ஜஸ்மி இவங்க வந்துட்டு 1999 செப்டம்பர் 14 பிறக்கிறாங்க. இப்போ அவங்க உயிரோடு இருந்திருந்தா இப்போ அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 21 வயசு ஆகிருக்கும். ஓகே, இந்த கேர்ள் வந்துட்டு எப்படி கடத்தப்படுறாங்கன்னா 20 ஆகஸ்ட் 2007 இவங்க வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு பசாமலாம் அதாவது ஒரு பப்ளிக் மார்க்கெட் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு அவங்க அக்காவோட போவாங்க. பட் ஆனால் அந்த அன்னைக்கு 20 ஆகஸ்ட் 2007 அந்த அன்னைக்கு அவங்க தனியாக போயிருக்காங்க. அம்மாட்ட கேட்டு தான் போயிருக்காங்க, அம்மா நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹேர் கிளிப் வாங்கணும் அதனால நான் பசாமலாம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கிட்டே தானே, ஸோ அம்மா வந்துட்டு சரி போயிட்டு சீக்கிரவான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போன பிள்ளை வீட்டுக்கு வரவே இல்லை, அவங்க அம்மாவும் அப்பாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளையை காணோன்னு வந்துட்டு தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா அப்பா போயிட்டு போலீஸில் வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு பதிவு பண்ணுறாங்க. அப்புறம் போலீஸ் வந்துட்டு இந்த கேஸ் எடுத்துட்டோன்னே போலீஸும் வேக வேகமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 8 வயசு பிள்ளை பாருங்க, ஸோ வேக வேகமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க, எல்லார்ட்டையும் கேள்வி கேட்குறாங்க. அண்ட் அப்போ வந்துட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா ஒரு வெள்ளைக்கலர் வேன் அந்த பிள்ளை வந்துட்டு இங்கே மின்னுக்கு நிற்குது. அண்ட் அந்த வெள்ளைக்கலர் வேன்லேருந்து வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த பிள்ளை வந்துட்டு மொதல் வரலன்னு சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை வந்துட்டு வற்புறுத்தி அந்த வேனுக்குள்ளே ஏற்றிட்டு அந்த வேன் வேகமாக போயிடுது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு போலீஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, போலீஸ் எஃபிஐ அந்த மாதிரி சொல்லி நிறைய இடத்துக்கு அனுப்பி நிறைய பேர் இன்வால்வ் பண்ணி எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த பிள்ளை இந்த பிள்ளையை பற்றி. ஒரு வாரம் போணுச்சு, 2 வாரம் போணுச்சு, ஏறக்குறைய 28 நாள் ஆச்சு. அந்த 27 நாள் ஆச்சு அந்த பிள்ளையை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ இவங்களும் தேடிட்டே இருக்காங்க. அண்ட் 28வது நாள் அதாவது அந்த கேஸ் அந்த பிள்ளை காண போய் 28வது நாள் 17 செப்டம்பர் 2007 இந்த இந்த அன்னைக்கு ஒரு கடை வருஷம் மணிக்கு பிஜியில் இருக்கிற கடை வருஷம் மணிக்கு ஒரு ஜிம் பேக் மாதிரி இப்படி தூக்குற பேக் அதில் வந்துட்டு இப்போ பேபி ஒரு பேபி வந்துட்டு வயிற்றுக்குள்ளே வந்தால் இப்படி இருக்கும், இப்படி தானே மடங்கியிருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு அந்த பிள்ளையை மடக்கி அந்த பேக்குள்ளே வந்துட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அண்ட் அந்த கடை மண்ணுக்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்துட்டு அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் அது ரெக்கார்ட் ஆனால் கூட அதுலேருந்து கூட நம்மளால் வந்துட்டு ப்ரூஃப் வந்துட்டு எடுக்க முடியல. அந்த ரெக்கார்ட் வந்துட்டு ஒன்று வந்துட்டு அவ்வளோ கிளியராக இல்லை, இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் இருட்டாக இருக்குது அந்த இடம். அண்ட் அந்த டைம் வந்துட்டு இருட்டாக இருக்கனால ஸோ அந்த அந்த பேக்கை வந்துட்டு வச்சுட்டு போனேன், ஆளோட ஃபேஸும் தெரியல, அந்த அந்த பைக்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நம்மளுக்கு தெரியல. இந்த கேஸ் வந்துட்டு எப்படின்னா அந்த பேக் வந்துட்டு ஒரு ஆள் தூக்கிட்டு வந்திருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு பைக்கில் வந்து அந்த கடை மணிக்கு நின்றுருக்காரு. அவர் அந்த கடை மணிக்கு நின்றுட்டு இங்கிட்டு அங்கிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, கடை மணிக்கு அந்த பேக்கை வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கடையில் உள்ள ஓனர் வந்துட்டு கடை திறக்கிறப்ப என்னடா கடை மணிக்கு ஒரு பேக் இருக்குன்னு சொல்லி பேக்கை வந்துட்டு பேக் கிட்ட போகிறாரு. பார்த்தா உள்ளே வந்துட்டு அந்த பிள்ளை இருக்கு. இந்த ஒரு கொடூரமான ஒரு இதை பார்த்தா போலீஸ்லாம் வராங்க, எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளோட நூரின் ஜஸ்லீன் அந்த பிள்ளையோட அம்மாக்கும் அப்பாக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே ஒரு பிள்ளையோட ஒரு பாடி இருக்குது, அது வந்துட்டு பேக்குள்ளே வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து பாருங்கள் உங்கள் பிள்ளையன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பாவும் அங்கே வராங்க. வந்துட்டு என்ன நடக்குதுன்னா அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு இல்லை இது என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஒன்று வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அப்போ எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த போலீஸ் வந்துட்டு அந்த பிள்ளையோட டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணுறாங்க. ஸோ டிஎன்ஏ வந்துட்டு 100% சொல்லுது இது இவங்களோட பிள்ளை தானே. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறாங்க, ஆமாம் இது என் பிள்ளை தானே. அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பிள்ளையோட ஃபேஸ் எப்படி அந்த பிள்ளையை அடித்து அந்த பிள்ளையோட மூஞ்சி உறுப்புகளை எப்படி மாற்றிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ஒரு கொடூரமான நிலைமையில் அந்த பிள்ளையை வந்துட்டு அந்த பேக்குள்ளே வச்சுருந்தோம். அந்த 8 வயசு பிள்ளை வந்துட்டு அந்த பேக்குக்குள்ளே நேக்கிட்டாக இருந்திருக்கு. ரெண்டாவது வந்துட்டு என்னென்னா அந்த பிள்ளையை வந்துட்டு ரொம்ப கொடூரமாக அடிச்சிருக்காங்க, ரொம்ப வந்துட்டு அந்த பிள்ளையை வந்துட்டு ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது வந்துட்டு அந்த பிள்ளையை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 8 வயசு பிள்ளைங்க, 8 வயசு பிள்ளைய வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க அவங்க அம்மா அப்போட நிலைமை, அந்த பிள்ளையை வந்துட்டு அவங்க பிள்ளைன்னு தெரிஞ்சோன்னா அவங்க அம்மா அப்போட நிலைமை எப்படி இருக்கு, அண்ட் அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கோம். அண்ட் இந்த கேஸ்க்கு
ஒரு சொல்யூஷனே கிடைக்கல, யார் செஞ்சான்னு கூட கிடைக்கவே இல்லை. இந்த கேஸ்ல வந்துட்டு சஸ்பெக்டையும் பிடிச்சிருக்காங்க. ஸோ சஸ்பெக்டையும் இந்த கேஸ்ல பிடிக்கலன்னு இல்லை, கேஸ்ல சஸ்பெக்டையும் பிடிச்சிருக்காங்க. அண்ட் மொதல் மொதல் சஸ்பெக்ட் எப்போ பிடிச்சாங்கன்னா 28 செப்டம்பர் 2007. அப்போ வந்துட்டு இந்த சஸ்பெக்ட் எப்போ எப்படி பிடிக்கிறாங்கன்னா, 4 ஆண் 1 பெண் இந்த 5 பேரை வந்துட்டு பிடிக்கிறாங்க. இந்த 5 பேரை பிடிச்சிட்டு 1 வாரம் கஸ்டடியில் வைக்கிறாங்க. ஸோ அந்த 5 பேரையும் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. லைக் எப்படின்னா இவங்க தான் செஞ்சுருக்காங்களான்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணதில் வந்துட்டு இவங்க தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கரெக்டான ப்ரூஃப் இல்லை. அப்போ என்ன ஆகுது, 1 வாரம் சேர்ந்து இந்த 5 பேர்த்தையும் வந்துட்டு இந்த கேஸ்லேருந்து வெளியாக்குறாங்க. அப்புறம் அடுத்தது வந்துட்டு நீலாய் நெகிரி செம்பிலான், 2 அக்டோபர் அந்த அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வந்துட்டு போலீஸ் பிடிக்கிற டைம் என்ன பண்ணிருக்காங்க, சிம் கார்டை வந்துட்டு முழுங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் ஆகி அவங்கள வந்துட்டு பிடிக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்பையும் வந்துட்டு இந்த கேஸ்க்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியப்படுது. ஸோ அவங்களையும் வந்துட்டு வெளியாக்குறாங்க. ஒரு பக்கத்து சஸ்பெக்ட் பிடிச்சாலும் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த கொலை செஞ்சவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் 10,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கேஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வெளியில் உள்ள பிஸ்னஸ் மேன் அப்புறம் நிறைய ஆர்கனைசேஷன்லேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 5,000 ஆட் பண்ணியிருக்காங்க, 10,000 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்துட்டு சப்போர்ட் வந்திருக்கு. என்ன தான் நிறைய சப்போர்ட் வந்தாலும் இந்த கேஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு சால்வ் பண்ணாத கேஸ் தான். பிகாஸ் யார் செஞ்சார்னு சொல்லி யாருக்குமே இன்னும் தெரியல. இந்த கொடூரமான கேஸை செஞ்சவர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மூலையில் எங்கேயாச்சும் தான் இருக்கணும். அண்ட் அவர் வந்துட்டு நீங்கள் போலீஸ்லேருந்து தப்பிச்சாலும் அந்த நீங்கள் செஞ்ச கருமாக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெருசாக அனுபவிப்பீங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்துட்டு இந்த பிள்ளைக்கு நீங்கள் எப்படி ஒரு கொடூரமான ஒரு வழியை கொடுத்தீங்களோ அதோட ஒரு கொடூரமான வழி உங்களுக்கு நடக்கும். அண்ட் ஹோப் இது நடக்கணும்னு சொல்லி அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இவ்வளோ தான் காய்ச்சி இந்த கேஸை பற்றி. உங்களுக்கு இந்த கேஸ் பற்றி முன்னிக்கே தெரிஞ்சுன்னா எஸ் நீங்கள் தாராளமாக கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாச்சும் அடிஷ்னலாக உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் கூட எங்கள்கிட்ட வந்து டிஎம் பண்ணலாம். இந்த சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் எனக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Bye from Pooja's channel.